ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்க கிஷோர் பிளேயரும் டிமன் ஸ்லேயரோட 4வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். போன அத்தியாயத்துல டான்ஜிரோ தன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்ச சோபிட்டோவோட முகமுடியே ரெண்டு துண்ட வெட்டி எறிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவன் வெட்டினது அந்த முகமுடிய இல்ல, அவன் வெட்டணும்னு ஒரு வருஷமா ட்ரை பண்ண பெரிய கல்ல. இதை தொடர்ந்து அவன் டிமன் ஸ்லேயர் டெஸ்டை எப்படி அட்டன் பண்ணாங்கிறது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். டிமன் ஸ்லேயர் பகுதி 1 அத்தியாயம் 4. எபிசோடோட தொடக்கத்துல டான்ஜிரோ தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான், இந்த முகமூடிய வெட்டினது லக்ல இல்ல, நான் வெட்டணும்னு நினைச்ச அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய வாசனையால கனெக்ட் பண்ணேன். அந்த வாசனை எனக்கு ஒரு லைனை டிரா பண்ணி கொடுத்துச்சு. அந்த லைனை ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ குயிக்காக சோபிட்டோவோட முகமூடிய அவனால் ரீச் பண்ண முடிஞ்சதா டான்ஜிரோ சொல்கிறான். டான்ஜிரோ இதை சொல்லிக்கிட்டே வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது உரக்கோட கிஷன் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் உன்னை அந்த பரீட்சைக்கு அனுப்புறதுக்கு எனக்கு துளியும் கூட விருப்பம் இல்லை, இன்னொரு குழந்தையையும் கொல்றதுக்கு நான் விரும்பலை, மேலே எனக்கு தெரியும் இந்த உருண்டையை நீ கண்டிப்பாக தனியால் வெட்டியிருக்க முடியாதுன்னு. இருந்தாலும் நீ அதை பண்ணி முடிச்சிட்ட, நீ என்னோட ட்ரைனிங் சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட டான்ஜிரோன்னு டான்ஜிரோ பற்றி உரக்கோட கிஷன் புகழ்ந்து பேசுறாரு. இத கேட்டதும் டான்ஜிரோவுக்கு சந்தோஷம் கலந்த அழுகதான் வருதுன்னு சொல்லலாம். கட் பண்ண டான்ஜிரோவுக்கு பிடிச்ச சூப்பு பரிமாறப்படுது. என்ன இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போக போற இல்ல, அதுக்காக உள்ள விருந்துதான் சொல்லிட்டு உரக்கோட கிஷன் சொல்றாரு. மேலும் அவரோட மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, நீ இன்னும் கடக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு டான்ஜிரோ, இனிதான் நீ ரொம்பவே கவனமா இருக்கணும் சொல்லிட்டு. மேலும் டான்ஜிரோவும் இவ்வளவு நாளா வெட்டாம இருந்த அவனோட முடிகளை வெட்டி சீர்படுத்துறான். மொத்தத்துல ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராகிறான்னு சொல்லலாம். அவன் தயாராகிட்டு இருக்கும் போதே உரக்கோட கிஷன் சொல்றாரு, நீ இன்னைக்கு எவ்வளவு வேகமா சாப்பாடு சாப்பிட்டையோ அதே மாதிரி தான் டீமன்ஸும் சாப்பிடுவாங்க. எவ்வளவு அதிகமா சாப்பிடுறோமோ அவ்வளவு அதிகமா பவரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் டீமன்ஸுக்கும், ஒரு டீமனே நிறைய ஹியூமன்ஸை எதிர்க்கிற அளவுக்கு பலம் வாய்ந்ததான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுகிட்ட மந்திர சக்திகள் கூட இருக்கும், அதுகிட்ட இருந்து நீ கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை கொடுக்குறாரு. மேலும் இந்த மாஸ்கோட நேம் வார்டனிங் மாஸ்க். டீமன்ஸ் மந்திர சக்திகளை உபயோகப்படுத்தும் போது அந்த மந்திர சக்திகள்ல இருந்து இது உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் அந்த மாஸ்கை கொடுக்குறாரு கையில. வெல், காலையில விடிஞ்சதுமே டான்ஜிரோ அவனோட டெஸ்ட்டுக்காக கிளம்பிடுறான். போகிற வழியில எல்லாம் திரும்பி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையா சொல்றான். கடைசியா அவன் சொன்ன விஷயம், டெஸ்ட்டுக்கு போற விஷயத்த சொபிட்டா கிட்டையும் மகமோ கிட்டையும் சொல்லிருங்க அப்படிங்கிறது தான். இதை கேட்டதும் உரக்கோட கிஷனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இறந்து போனா அந்த ரெண்டு பேரோட பேரு டான்ஜிரோ தெரியும்னு யோசிக்கிறாரு. கட் பண்ணா நிறைய இடங்களை தாண்டி டான்ஜிரோ டெஸ்ட் நடக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றான். அங்க அவன மாதிரியே ஏகப்பட்ட சின்ன பசங்க டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்காக வந்து நிக்கிறாங்க. அங்க அவன் போனதுமே அந்த டெஸ்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸோட ஃபைனல் செலக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களை வர வைக்கிறோம். மவுண்ட் ஃபுஜிகேசன்ல நிறைய டீமன் ஸ்லேயர்ஸ் உயிரோட கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்கள வெளியில விடாததுனாலயே பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அவங்க உங்களை பாத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நீங்க இந்த காட்டுக்குள்ள 7 சர்வே ஆகணும், 7வது நாள் தான் உங்களோட வெற்றி நிர்ணயிக்க பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு சொல்லி பார்க்கும் போதே பின்னாடி இருந்து இன்னொரு டீமன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா டான்ஜிரோ தள்ளி போன உடனே அதுகளுக்குள்ளேயே அடிச்சுக்குது. அந்த ஏரா எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடிவெடுத்து டான்ஜிரோவே அது அடிக்க வருது. ஆனா டான்ஜிரோ பிரீத்தா வாட்டர் டெக்னிக்கோட 4வது ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெண்டு டீமனோட தலையையும் ஒரே கட்ல கட் பண்ணி எடுத்துறான். இதை பண்ணதும் தானும் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறான். மேலும் அந்த ஜுவாட அவன் பார்க்கும்போது உரக்கடக்கிசன் சொன்ன விஷயம்தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ என்னதான் சாதாரண கத்தியால டீமன்ஸோட கழுத்தை வெட்டினாலுமே அந்த டீமன்ஸ் ஆக போறதில்ல. எப்போ நீ டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸால அங்கீகரிக்கப்பட்டு தனித்துவமான ஸ்டீல்னால உருவாக்கப்பட்ட கத்தியை பயன்படுத்துறியோ அப்பந்தான் அந்த டீமன்ஸ் ஒன்னால கொல்ல முடியுங்கிறது மாதிரி ஒரு கட்டானாவை கையில கொடுக்கறாரு. மேலும் இதோட நேம் நீச்சிரின் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. டான்ஜிரோ அவன் கொன்ன டீமன்ஸுக்கே ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் கிளம்பும் போது கெட்ட ஸ்மெல் அடிக்கிற இன்னொரு டீமனோட நடமாட்டத்தையும் பாக்குறான். அந்த டீமன் இன்னொரு பையனை துரத்திட்டு போறதை பார்த்த உடனே டான்ஜிரோவுக்கும் பயம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது பாக்குறதுக்கும் ரொம்பவே அக்லியா இருந்துச்சு. கட் பண்ணா சபிட்டோவும் மொக்கமோவும் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. மொக்கமோ கேக்குறா டான்ஜிரோனால அந்த டீமனை கொல்ல முடியுமான்ட்டு. அதுக்கு சபிட்டோவும் எனக்கு அதை பத்தி கன்ஃபார்ம்
கன்ஃபார்மா தெரியலங்கிறது மாதிரி சொல்றான். மேலும் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது மாதிரி சபிட்டோ சொல்லி முடிகிறான். அந்த அக்லியஸ்ட் டீமன் ஆல்ரெடி ஒரு ஹியூமனை பிடிச்சி கொன்னிடுச்சு, இன்னொருத்தனையும் கொல்றதுக்காக தேடி வந்திருக்குது. மேலும் கையில வச்சிருந்த அந்த ஹியூமனை வாயில போட்டு சாப்பிட்ட உடனே அதோட உருவம் இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதோட கைகளை நீட்டி அடுத்த ஆளையும் தேடி பிடிக்க ட்ரை பண்ணும் போது டாஞ்சிரோ, உன்னால அதை கொல்ல முடியும், உனக்கான மனதைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பறந்து போய் பிரீத் ஆஃப் வாட்டரோட ரெண்டாவது ஃபார்மான வாட்டர் வீல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை அடிக்க பாக்குறான். அவனோட போர்ஸ்லயே அதோட கைகள் வெட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வெட்டப்பட்ட கைகள் கூட அதுக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த முகமூடிய பார்த்த உடனே இன்னொரு முகமூடி போட்டு ஆள் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லுது. டாஞ்சிரோவுக்கும் என்னடா இது அடுத்த ஆளுன்னு சொல்றானே அப்படின்னு ஆச்சரியத்துலதான் இருக்கிறான். அதுக்கு அந்த டீமன் சொல்லுது, இது மேஜி யாரா தானே, ஏன்னா மேஜி யாராலேயே இதே மாதிரி நரிமுகமூடிய போட்டுட்டு ஒரு ஆள் வந்தானே அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுக்கு டாஞ்சிரோ சொல்றான், இது டாய்ஸு யாரா மேஜி யாரா கிடையாதுன்ட்டு. இது கேட்டதுமே அந்த டீமன் பயங்கர கோபமாயிருதுன்னு சொல்லலாம். குறிப்பா உரக்கொடக்கை சென்னை பார்த்து திட்ட தொடங்குது. டாஞ்சிரோவும், உரக்கொடக்கை சென்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு அவரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கிட்டத்தட்ட 47 வருஷமா இங்க அடபட்டு இருக்கிறதுக்கு அவன் தான் என்ன பிடிச்சி இந்த இடத்துல கொண்டு வந்து சிற வச்சான்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ கிட்ட சொல்லுது. இதை கேட்டதும் பக்கத்துல இருந்த பையன் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இந்த இடத்துல சின்ன பசங்க தான் டீமன் ஸ்லேயரோட ஃபைனல் ட்ரைனிங்காக வராங்க. நார்மலா டீமன்ஸ் எல்லாம் யாரையுமே சாப்பிடலைன்னா இறந்து போயிடுவாங்க. இதை நம்பிதான் சின்ன பசங்களை டெஸ்டுக்காக இந்த இடத்துல அனுமதிக்கிறாங்க. போதிய சாப்பாடு இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே டீமன்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த டீமன் மட்டும் சர்வே ஆயிருக்காததுக்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பசங்க டெஸ்டுக்காக வரும்போது இந்த ஒரு டீமன் மட்டுமே 50க்கு மேல குழந்தைகளை சாப்பிட்டுருது. அதனாலயே இந்த பிரிசன்ல இந்த டீமன் மட்டும் இன்னும் உயிரோடவே இருக்குது. ஆனா டெஸ்டுக்காக அனுப்புற எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா உரக்கொடக்கி சென்னோட எல்லா ட்ரெயினிஸையும் அதுதான் கொன்னதாகவும் சொல்லுது. கிட்டத்தட்ட 14 பேரை அவங்க கேங்ல இருந்தே கொன்னு இருக்குது. மேலும் டாஞ்சிரோவுக்கு பயிற்சி அளிச்ச சபிட்டா அண்ட் மெக்கமோவை பத்தியும் ஸ்பெஷலா சொல்லுது. இது சொல்ல சொல்ல டாஞ்சிரோவுக்கு கோவம் தான் வருதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த டீமன் நிறுத்தாம உரக்கொடக்கி சென்னை பத்தி கேவலமாவே பேச தொடங்குது. குறிப்பா அந்த வார்டனிங் மாஸ்கை போட்டுட்டு வந்த எல்லாரையுமே நான் சாப்பிட்டுருவேன், அந்த வார்டனிங் மாஸ்க் எங்கள்கிட்ட இருந்து சேவ் பண்ணதுக்கு தான் அவன் தரதான் நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா அது உண்மையிலேயே உங்களை எங்க கிட்ட காட்டி கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ பார்த்தும் அந்த டீமன் சிரிக்க தொடங்குது. இது கேட்டதுமே டாஞ்சிரோவுக்கு கோவம் ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த டீமன் மேல எந்த ஒரு டெக்னிக்குமே நினைக்காம டைரக்டா போய் அட்டாக் பண்ண போறான். ஆனா சோபிட்டோ அவனோட எண்ணங்களுக்குள்ள வந்து, டாஞ்சிரோ எங்களை பத்தி நீ நினைக்காத, உன்னோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணாம அதை அடின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள வந்து சொல்றான். ஆனா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டாஞ்சிரோ அந்த டீமன் கிட்ட அடி வாங்கிடுறான்னு சொல்லலாம். அதை அடிச்ச ஒரே அடியிலேயே மரத்துல போய் முட்டி டாஞ்சிரோ மயக்கம் அடைஞ்சிடறான். அந்த டீமனும் ரொம்பவே சந்தோஷப்படுது. உரக்கடகிசன், நீ அனுப்பி வச்ச இன்னொரு பையனும் வீடு வந்து சேர போறது இல்ல, இப்போ உன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே டாஞ்சிரோவை கொல்றதுக்காக கைகளை நீட்டுறான். இதுக்குள்ளவே வந்திருந்த இன்னொரு பையனும் ஓடி போயிடுறான். இங்க மயக்கத்துல கிடந்த டாஞ்சிரோவை அது பிடிக்க வர்றதுக்குள்ள ஏதோ ஒரு குரல் அவனுக்கு கேட்டு டாஞ்சிரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான்னு சொல்லலாம். மேலும் அவனை நோக்கி வந்த கைகள்ல இருந்து அவன் டாஜாகி டாஜாகி போக போக அந்த டீமன் சொல்லுது, நீ என்னோட கைகளை வெட்டினாலும் என்னை எப்பவுமே கொல்ல முடியாது, அதுக்கு நீ என்னோட கழுத்தை தொட கிட்ட வரணும். உரக்கொடக்கிசன் அனுப்பி வச்ச பெஸ்ட் மெம்பர்னால கூட என்னோட கழுத்தை தொட முடியலன்னு ஏளனமா சிரிக்குது. இதை கேட்டதும் ஓடிட்டு இருந்த டாஞ்சிரோ அதே இடத்துல நின்றுதான் சொல்லலாம், நின்னு அதை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டீமன் நேரா மட்டும் இல்லாம தரவழியாவும் அதோட கைகளை அனுப்புது. ஆனா அதையும் டாஞ்சிரோ ஈஸியாவே டேக்கிள் பண்ணிடுறான். டீமனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிரா இதை அவன் பண்ணான்னு சொல்லிட்டு மிட் ஏர்ல வச்சு அவனை பிடிக்கிறதுக்காக கைகளை நீட்டவே கட் பண்ணி இந்த பக்கம் சோபிட்டாவை காணிக்கிறாங்க. அவளோட தங்கச்சி கேக்குறா, டாஞ்சிரோ ஜெயிப்பானு சொல்லிட்டு. அதுக்கு சோபிட்டாவும், அவன் ஜெயிக்கிறானோ இல்ல தோக்குறானோ, ஆனா இதுக்கு முன்ன யாருமே இவ்வளவு பெரிய கல்லை வெட்டினது கிடையாது, அவன் ஒரு யூனிக்கான பெர்சன் சொல்லி முடிக்கவே இந்த பக்கம் டாஞ்சிரோ டீமனோட மிட் ஏர் அட்டாக்கையும் டேக்கிள் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸா அதோட கழுத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கான். டாஞ்சிரோ, வரட்டும் வரட்டும், அவனால என்னோட கழுத்தை கட் பண்ணவே முடியாது, என்னோட கழுத்தை தொடுற அந்த நேரத்திலேயே அவனோட கழுத்தை நான் ஈஸியாவே பிடிச்சிருவேன் மத்தவங்கள மாதிரி நினைக்குது. ஆனா டாஞ்சிரோ வாட்டர் ஆஃப் பிரீத்தோட ஃபர்ஸ்ட் ஃபார்மான வாட்டர் சர்ஃபேஸ் ஸ்லைஸ யூஸ் பண்ணி அந்த டீமனோட கழுத்தை கவர் பண்ணியிருந்த கையோடு சேர்த்து வெட்டி எடுத்துறான். இதோட டீமன் ஸ்லேயரோட 4வது அத்தியாயம் முடிவடையுது. ஓகே கைஸ், இந்த 4வது எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா விறுவிறுப்பான எபிசோடுன்னு கூட இதை சொல்லலாம். என்னால முடிஞ்சது வர வாய்ஸ் ஓவர் மூலமாவே அதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்.
இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸை உடனுக்குடனே அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மேலும் சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் இப்போ லெஃப்ட் சைடில் தெரியும், செக் பண்ணி பாருங்க. மேலும் இதே மாதிரி வேறு சில கார்ட்டூன் அனிமி பற்றின வீடியோஸும் சேனலில் இருக்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.